கரூர் மாவட்டம் குளித்தலையில் வெள்ளப்பட்டி அருகே உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 129,500 ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தோகைமலை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த கல்லை கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ற நபரின் இருசக்கர மோட்டார் வாகனத்தை சோதனையிட்டபோது உரிய ஆவணம் இன்றி பணம் எடுத்து செல்லப்பட்டது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை குளித்தலை சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் உதவி அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் அலுவலகத்தில் சட்டவிரோதமாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல இணை ஆணையர் சேகர் தலைமையிலான எல்லை பாதுகாப்பு படையினர் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேர்தல் பொது பார்வையாளர் குந்தன் யாதவுக்கு தகவல் அளித்தனர். 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் சுமார் 517,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்துக்குளிப்பதை மையமாக கொண்டு விழிப்புணர்வு குறும்படத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி செந்தில்ராஜ் நேற்று வெளியிட்டார். இந்த குறும்படம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு திரையிடப்பட்டு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு விழிப்புணர்வை மையப்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் வளாக அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி நடத்தினர். இதனை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு வாகன பேரணியையும் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவாரூர் நகரில் வாக்காளர்களுக்கு வீடு தேடி சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து வாக்காளர்களுக்கும் பூத் ஸ்லிப் வழங்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உதவி தேர்தல் அதிகாரி நக்கீரன் தலைமையில் அதிகாரிகள் திருவாரூர் பிரதான சாலை பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல உதவும் பூத் ஸ்லிப்புகளை வழங்கி அவர்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்தினார். அருணாச்சல பிரதேசத்தில் திரப், சாங்லங் மற்றும் லாங்டிங் ஆகிய 3 மாவட்டங்களும் அசாமில் எல்லைப்பகுதியை ஒட்டிய 4 காவல் நிலையங்களும் பதற்றமான பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு நிலையை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஆய்வு மேற்கொண்டது. இதனையடுத்து இந்த பகுதிகள் April 1 தேதியிலிருந்து September 30 தேதி வரை பதற்றமான பகுதிகள் பட்டியலில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுதப்படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.